गुड ईवनिंग टू आल सब्जेक्ट स्टैटिक्स स्टैटिक्स नेक्स्ट क्लास पापम नेक्स्ट क्लास गैलीस कोएफिशिएंट ऑफ स्क्यूनर्स प्रीवियस क्लास पता नाम फोर्थ यूनिट फर्स्ट वन कर्ल पियर्सन मेथड पाता नेक्स्ट बौली पाता थर्ड वन गेलिस पाकरों के बा गेलिस कोएफिशिएंट ऑफ स्क्यूनर्स पत्ती पाक पोरे पर इप्पा अधिक नमक फॉर्मूला तेरीनु लिया फर्स्ट वन फॉर्मूला परेंगे गेलिस के डी वन प्लस डी नाइन माइनस टू मीडियन डिवाइड टी एन माइनस डी वन ओके बा अदाजे डी वन कंडुपिडिक्कणुम डी नाइन कंडुपिडिक्कणुम मीडियन वैल्यू कंडुपिडिक्कणुम ओकेवा इदु तेरिंजा दा नाम एन्ना पण्ण मुडियुम फॉर्मूला उल्ल अप्ले पण्ण मुडियुम इदु वंदु नमक्कु டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற வேல்யூஸை டேட்டாவை டென்னால் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு டி ஓகேவா டேரடு பீன்றது இதே ஃபார்முலா ஆர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இது பர்சன்டைல் பர்சன்டைல்னாலே ஹண்ட்ரடு இதை டென்னால் டிவைட் பண்ண போகிறோம் இதை ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணுவோம் ஓகேவா இதுதான் இதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு சம் பார்ப்போம் கால்குலேட் கேலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்க்யூனஸ் டைம் ஸ்பென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதாவது டைம் ஸ்பென்னா ஒரு லைப்ரரியில் இந்த டைமுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறவங்க யார் யார் அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது தான் ஓகேவா இப்போ 30 மினிட்ஸில் வந்து 8 பேர் அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 32 12 ஸ்டூடெண்ட்டு 35 டைமில் 20 ஸ்டூடெண்ட்டு 38 மினிட்ஸில் 10 ஸ்டூடெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து 5 ஸ்டூடெண்ட்டு ஓகேவா இப்போ கொடுத்துக்கிறது டைம் ஸ்பெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதாவது இது என்னென்னு எடுத்துப்பேன் எக்ஸ்னு எடுத்துப்பேன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை எஃப்னு எடுத்துப்பேன் ஓகேவா இப்போ நமக்கு கொடுத்து கேலிஸ் கோஎஃபிஷியன்ட்டில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸு எஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி ஓகேவா அதாவது எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கிற டைம் ஸ்பென் எடுத்துக்கிறேன் எஃப் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன் இதில் வந்து சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன் நமக்கு தெரியும் எக்ஸ் வேலையை கொடுத்தாச்சு எஃப் வேலையை கொடுத்தாச்சு என் வந்து டோட்டல் ஃப்ரீக்குவென்சி நம்பர் ஓகேவா 55 குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி எப்படி கண்டுபிடி பண்ணுறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டு அடுத்த நம்பரை 12 கூட ஆட் பண்ணி 20 கூட ஆட் பண்ணி இந்த 20-ஐ 40 கூட 10 ஆட் பண்ணால் 50 கூட 5 ஆட் பண்ணால் 55 இந்த டோட்டல் ஃப்ரீக்குவென்சி இந்த லாஸ்ட் நம்பரும் நமக்கு கரெக்டாக வந்துடணும் ஓகேவா இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ T1 ஃபார்முலா எனக்கு தெரியும்ப்பா T1 ஃபார்முலா பாருங்கள் சைஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடு என் அதாவது 10-ஆல் டிவைட் பண்ண சொன்னேன்னா இப்போ என் ப்ளஸ் 1 டிவைட் 10th ஐட்டம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சைஸ் ஆஃப் என்னோடய வேல்யூ தெரியும் 55 ப்ளஸ் 1 டிவைட் 10th ஐட்டம் நெக்ஸ்ட்டு 55 1 ஆட் பண்ணால் 56 டிவைட் 10th ஐட்டம் அப்போ இது இதையும் டிவைட் பண்ணால் 5.6 வரும் ஓகேவா இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே வந்தால் இந்த நம்பரை 6 கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா 5 6 கன்வெர்ட் பண்ணி ஒரே டிஜிட்டலாக எழுதிக்கணும் இப்போ இது இங்கே வந்து 4 இருந்துச்சுன்னா இது என்னென்னு பண்ணணும் 5 தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அது ஓகேவா 5.6 ஐட்டம் அப்போ இது வந்து 5.66 இருக்குது அப்போ இது வந்து 5க்கு மேலே தான் இருக்குது அப்போ இதை வந்து 6 எடுத்துக்கலாம் ஓகேவா 5 அப்போ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் பார்க்கணும் 6 எந்த எதுக்குள்ளே அடங்கும் இந்த 8 அடங்குமா அப்போ அதுக்கு நேராக இருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா 30 தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா அப்போ 5.6 ஐட்டம் அதில் ஐட்டம்னால் இது இந்த 30 தான் நமக்கு ஆன்சர் T1 ஓகேவா அதே மாதிரி T9 கண்டுபிடிக்க போகிறேன் T9 வந்து சைஸ் ஆஃப் கொடுத்துக்கிற ஃபார்ம்ல N9 வந்து மல்டிபிள் பண்ண வரேன் N9 என் ப்ளஸ் 1 டிவைட் 10th ஐட்டம் ஓகேவா அப்போ 9 என் இருக்கட்டில் 55 போட போகிறேன் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன் 956 டிவைட் 10th ஐட்டம் அப்போ இது கூட இதை ஆட் பண்ணிங்க என்ன வரும்னு போட்டு அதை 10-ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அதை டிவைட் பண்ணும்போது 50.4 வருது ஓகேவா அப்போ 50 இது கூட இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் 504 வரும் இல்லையா அப்போ அதை 10-ஆல் டிவைட் பண்ணும்போது 50.4th ஐட்டம் அப்போ 15.4 ஃபிஃப்டிக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 இருக்குது 5க்கு மேலே இல்லை 5க்கு கீழே தான் இருக்குது இல்லையா அப்போ இதை வந்து நம்ம 15 எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ 50 இந்த 50 வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் எந்த இடத்துல வருது பாருது இதோ இருக்குது அப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூ தான் ஐட்டம்ஸை தான் என்ன எடுத்துருப்பேன் 38 தான் எனக்கு D9 வேல்யூ ஓகேவா இப்போ D1 D9 கண்டுபிடிச்சாச்சு மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா மீடியன் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா என் ப்ளஸ் மீடியன்னாலே என் ப்ளஸ் 1 டிவைட் 2th ஐட்டம்ஸ் ஓகேவா அப்போ 55 ப்ளஸ் 1
divide 2 the item. அப்ப இது 56 divide 2 the item. 56 12 divide பண்ணா 28. 28 இதுக்குள்ள இதல வருதுன்னு பார்க்கணும். அப்ப 40 குள்ள தான் அது வருது. ஓகேவா? அப்ப 35 தான் நமக்கு மீடியன் வேல்யூட ஆன்சர். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும் பா. கெலிஸ்க்கு D1 plus D9 minus 2 median divide T9 minus D1. அப்போ D1ஓட வேல்யூ 30, T9ஓட வேல்யூ ப்ளஸ் 38 minus 2 மீடியனோட 35 divide T1ஓட வேல்யூ 38 minus D1ஓட வேல்யூ 30. இப்போ இதையும் ப்ளஸ் பண்ணிக்க போகிறேன். இதையும் ஃபஸ்ட் 130 ப்ளஸ் 38 இது மைனஸ் 235 மல்டிபிள் பண்ணால் 70 மைனஸ் 70 டிவைட் 38 மைனஸ் 30. இப்போ இது நம்ம ஆட் பண்ணால் 68 மைனஸ் 70 டிவைட் இது மைனஸ் பண்ணால் 8. இப்போ 68 மைனஸ் 70 போயிடுச்சுன்னா 2 வரும். ஓகேவா? பெரியன்குறி மைனஸ். அப்போ மைனஸ் 2 டிவைட் 10. அப்போ இது நடிச்சா மைனஸ் 1/4 வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.25. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்க கேலிஸோடைய ஸ்கியூனஸ் வேல்யூ. ஓகேவா? அதை கிவன் டேட்டா இஸ் நெகட்டிவ்ல இருக்க பாருங்கள், மைனஸில் வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் இஸ் ஸ்கியூனட் ஸ்கியூடு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சீரியஸுக்கு தான். டிஸ்கிரீட் சீரியஸ்னால் நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி டேட்டா கொடுப்பாங்க, ஒரு நம்பராக கொடுப்பாங்க, அதுதான் நமக்கு டிஸ்கிரீட் சீரியஸ். இதுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இதுவே கண்டினியூஸ் சீரியஸ், கண்டினியூஸ் சீரியஸ்னால் என்னென்னு சொன்னால் நான் இது மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? லிமிட் கொடுத்து கொடுக்கறது தான் கண்டினியூஸ் சீரியஸ். 0 to 10, 10 to 12, 20, 22, 30 அப்படி கொடுக்கறது தான் கண்டினியூஸ் சீரியஸ். அப்படி கொடுத்தா நமக்கு ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, அதே எக்ஸ் வேல்யூ நமக்கு கொடுத்துக்கிற எக்ஸ் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இதில் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கொடுத்துக்கிற இந்த வேல்யூ தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் நமக்கு அங்கே வந்து கண்டினியூஸ் சீரியஸில் எக்ஸ் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? மிட் பாயிண்ட்டு லிமிட்லேருந்து தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ 0 to 10 இருந்துச்சுன்னா 0 plus 10 divide 2 அப்படி தானே நம்ம மிட் பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸோட வேல்யூ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நமக்கு தெரியும், அதை வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் வேல்யூ, அப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்ஸ் கண்டுபிடிச்சி இப்போ கண்டினியூஸ் சீரிஸில் D1 T2 எப்படி D9 எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, T1 வந்து எல் ப்ளஸ் N/4 டிவை மைனஸ் ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்னது? ப்ரிசீடிங்னா முன்னாடி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி. அப்போ டிவைடு எஃப் இன்ட்டு சிசி கிளாஸ் இன்ட்ரவல். இப்போ D9 எப்படி கண்டுபிடிப்பேன்? எல் ப்ளஸ் N9 இன்ட்டு N/4 மைனஸ் ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடு எஃப் இன்ட்டு சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீடியம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, N/2 ஐட்டம். ஃபஸ்ட்டு N/2 அதாவது ஃபார்மில் பாருங்கள், எல் ப்ளஸ் N/2 மைனஸ் ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடு எஃப் இன்ட்டு சி. நமக்கு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றது தெரியும். எல் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கணும்னா N/4 கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எதில் வருதோ அந்த லிமிட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எல் கண்டுபிடிப்போம். ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா எம் வேல்யூ கண்டுபிடிப்போம் தெரியுமா? M1 M3 அந்த வேல்யூ தான். இது எஃப் F1 F3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு இது 9 N/4 N/10 கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து தான் நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல் வேல்யூ PCF FC கண்டுபிடிப்போம். இப்போ மீடியம் வேல்யூனா N/2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எல் வேல்யூவும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ.